சார் ஏதோ ஒரு கட்ட நேரம் போதாத கால நம்ம சீக்கிரம் ஆம்பளையால் போய் சேர்ந்துடுறான்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணு எதை சார் இழக்கணும், நம்ம கட்டின அரப்பவும் தாலியை மட்டும்தானே சார் இழக்கணும், அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறாள். தன் சிறுவயதிலிருந்து தன் பெற்றோர்களை ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். தன் சிறுவயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக வைத்த பொட்டை இழந்து பட்ட ஆடைகளை துறந்து வெண் ஆடை உடுத்தி இந்த சமூகத்தில் தன் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக வாழ்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையா போகும் சொல்லுங்க பாப்போம். சார் கணவன் இல்லைன்னா அந்த பெண்ணு இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மூன்று வேளை உண்ண வேண்டிய உணவில் ஒரு வேளை உணவை மட்டுமே உண்டு இந்த பிள்ளைகளுக்காக தியாக சீலர்களாக எத்தனை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மெல்லாம் ஆம்பளைய தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமாக இருக்கிறதுனால நம்ம தோளில் துண்டு போட்டுருக்கோம் சார். அவள் கொஞ்சம் தவறிட்டான்னா தோளில் இருக்க துண்டு தூக்கி தலையில் தான் சார் போட்டு தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக சார் நீ பாருங்க வாழ்க்கைனா என்ன நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் சார், இப்போ நான் பட்டிமன்றம் பண்ணுறேன், பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே நான் காலையில் போகையில் 4 மணிக்கு வீட்டுக்கு போவேன், போய் காலிங் மல்ல அமுப்புவேன், என் மனைவி கதவை திறப்பாள், திறந்து என்ன சொல்லுவாள், வாங்க மகாராஜா சேலம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது அப்படியா கேப்பா, போய் அப்படியா தினம் இதே போல போவேன், இதே நான் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் கதவை தட்டுவேன், அவ திறப்பா, என் முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, இல்லைம்மா சரியாக அமையலை அப்படின்னா என்ன சொல்லுவா, ஏ இப்படியா நாளைக்கே தாளையூரில் பட்டிமன்றம் இருக்கியா, இங்கே போய் பட்டிமன்றம் பண்ண போகிறாயில்ல அது நல்லா பண்ணிட்டு வாயா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் வாழ்க்கை சூடாக பால் ஆற்றி கொடுத்து சாப்பிட்டு தூங்கியா அப்படின்னு, நான் வாழ்க்கையில் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுபவள் என்னுடைய மனைவியாக இருக்கிறாள். சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம், ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் ஆயிடுது, தொழில் எல்லாமே போயிடுது, வீட்டுக்கு போவோம், நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவனா நம்மளோட வீட்டுக்கு வருவான், நம்மளோட சேர்ந்து சுற்றினவனா நம்மளோட வருவான், மனைவி பாப்பா என்னையா தொழில் நஷ்டமாக போச்சா கவலைப்படாதையா, கையில் கலக்கல கலக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தியா சார், இந்த தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்சள் கயிறு போட்டுருக்கு, நான் இருக்கையா உனக்கு நீ கவலைப்படாதேன், வாழ்க்கையில் தோற்று போகின்ற பொழுது நம்மை அனுதினமும் அருகே இருந்து காப்பாற்றுபவள் நம்மளுடைய மனைவி. சார் பாருங்க திருமண வாழ்க்கை எப்படி சரிமா, கடைசி காலம் வயசான காலம், ஒரு தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருப்பாங்க, தாத்தா கட்டிலில் படுத்துப்பார், பாட்டி கீழே படுத்துருக்கோம், பாட்டி குச்சியை தட்டிக்கிட்டே இருக்கும், தாத்தா கட்டில் இருமிக்கிட்டே இருப்பார், தாத்தா இருமலை நிப்பாட்டாருன்னு வச்சுக்கோங்க, பாட்டி கேட்க ஏங்குறேன் ஏன் ஒரு மாதிரி அப்படின்னு, இல்லை தூங்கிட்டேன் அப்படிம்பார், அந்த பாட்டி குச்சி தட்டுறது நிப்பாட்டிடுச்சுன்னு வச்சுக்கலே ஏன் அப்படிம்பார், இல்லை அசந்துட்டேன் அப்படிங்க, அது என்ன தெரியுமா, இங்கே வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்ற அன்பின் ஏக்கத்தின் வெளிப்பாடு, இங்கே வயதான காலத்திலே என் மனைவில் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்ற பாசத்தின் நினைப்பின் ஏக்கம். திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி நண்பர்களே, அது வரும் போகும், ஆனால் திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு அம்மாவோடு பிள்ளைகளோடு தாத்தாவோடு பாட்டியோடு மாமனோடு மாமியோடு சித்தியோடு சித்தப்பனோடு உறவுகளோடு இருக்கக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று என் தீர்ப்பாக சொல்லவில்லை, என் கருத்தாக சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.